மூலிகை காப்போம் அன்பர்களுக்கு வணக்கம். நான் கண்ணகி ராஜகோபால். நம்ம சேனலில் ஒரு சிறிது இடைவெளி வந்துருச்சு, கொஞ்ச நாளாக வீடியோ போடலை. இப்போ இன்றைக்கி வந்து நாம் ஒரு வித்தியாசமான பழம், இதுவரையும் நீங்கள் பார்த்துருக்கலாம், கடைகளில் பார்த்துருக்கலாம், இந்த பழத்தை வந்து ஏதோ ஒரு பழம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போவீங்க. இதுக்கு பேர் வந்து டிராகன் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டிராகன் ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம நாட்டு பழம் கிடையாது, இது பெரும்பாலும் வந்து சீனா, இப்போ இந்தோனேஷியா, மலேசியா இந்த மாதிரி தெற்கு ஆசிய நாடுகள், இந்த மாதிரி அந்த நாடுகள்லாம் இது விளையக்கூடியது. இது ஒரு பாலைவன பயிர்னு கூட சொல்லலாம். நம்ம கள்ளி இருக்குது தெரியுமா, சப்பாத்தி கள்ளிலாம் அந்த வகையை சேர்ந்தது தான் இது. இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு, இதில் ஒரு சின்ன சின்னதாக முள் இருக்கும். இந்த தண்டு வந்து நம்ம முப்பட்டை கள்ளி மாதிரி இருக்கும் பார்க்க, வர மூணு பட்டை கள்ளி, சதுரக்கள்ளி தெரியும், அதேமாதிரி முப்பட்டை கள்ளி அந்த வகையை சேர்ந்தது இது. இது வைக்கிறது வந்து கொஞ்சம் அந்த ஒரு சில முறைப்படி வச்சா தான் இது வளரும். ஏன்னா இது ஒரு கொடி மாதிரி போடக்கூடியது, இப்போ அதனால் இந்த ஒரு சப்போர்ட்டுக்கு ஏதாவது ஒரு கம்பு வச்சு அந்த மாதிரி வைக்கலாம். நான் எப்படி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாளியில் இப்படி வச்சு ஒரு கம்பு ஒன்று வச்சுட்டேன் செவத்து ஓரமாக, அப்படி வச்சு இப்படி கட்டி விட்டேன், கட்டி விட்டு இங்கே வரைங்க ஒரு கம்பி ஒன்று கட்டி வச்சுருக்கேன், அதில் போயிட்டு அது வந்து படுற மாதிரி. இது வாளியில் வச்சதுனால தான் இது அவ்வளோவா காய்க்கலை, ஆனால் இது கீழே வச்சா நிறைய காய்க்கும். இது ஒரு முக்கியமான பழம். இதோட மருத்துவ பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நோய்களுக்கு மருந்தாக பயன்படுது அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து டேஸ்ட்டு ரெண்டு வகை உண்டு. இது கேரளாவில் இங்கே அதிகமாக பயிரிடுறாங்க. இது ரெண்டு கலர் உண்டு, உள்ளே வந்து வெட்டினா வெள்ளையாக ஒன்று இருக்கும், இதே கலர்லேயே ஒன்று இருக்கும், பீட்ரூட் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் சுவைங்கிறது பார்த்திங்கன்னா ஒன்றும் பெருசாக இருக்காது, அதில் சும்மா மண்ணு மாதிரி இருக்கும். உள்ளே சின்ன சின்னோண்டு விதை இருக்கும், ஒரு கடுகு மாதிரி விதை இருக்கும் கருப்பாக, அதை வச்சு உற்பத்தி பண்ணலாம். இந்த தண்டு இருக்கு இல்லையா, இந்த தண்டையும் வச்சு நாம் கட் பண்ணி வச்சோம்னா வந்துடும். பராமரிக்கிறது ஒன்றும் பெருசாக கிடையாது, ஈஸியாக பராமரிக்கலாம். இது பாருங்கள், இதுதான் டிராகன் ஃப்ரூட்ஸ். ஆனால் நிறைய பேர் சொன்னாங்க இதெல்லாம் இங்கே வராது, சென்னையில் வராது அப்படின்னாங்க, ஆனால் நம்ம வர வச்சிட்டோம். அதாவது என்னென்னா, முன்னாடியே வராது அப்படின்னு சொல்லிட்டாக்கா அது வந்து ஒரு இது கிடையாது. ஏன்னா நம்ம வந்து வச்சு அது பராமரித்து வரலை அப்படின்னா அது வந்து ஒரு சொல்லலாம். நான் இது ஒரு சவாலாகவே இது பண்ணி இதை வர வச்சேன், நம்ம கிளைமேட்டுக்கு வராது அப்படின்லாம் சொன்னாங்கன்னு பாருங்கள். இது இன்னும் நல்லா பழுக்கணும், நல்லா பழுத்து நல்லா கலராக போயிடும், அதுக்கப்புறம் இதை வெட்டி சாப்பிட்லாம். நிறைய மருத்துவ குணங்கள் டிராகன் ஃப்ரூட்ஸ். இனி தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து நிறைய மூலிகைகளை பற்றியும் இந்த மாதிரி வித்தியாசமான பழ வகைகளை பற்றியும் வீடியோ வரும், மறக்காமல் பார்த்து மூலிகை காப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பல பேருக்கு பல பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.